மாணவர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே போன கிளாஸ்ல நம்ம வந்து மின் பகிர்மானத்துல ஓவர் ஹெட் லைனும் நிலத்தடி மின் பகிர்மானமும் பார்த்துட்டோம். ஓவர் ஹெட் லைன்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா மின் கடத்தி மொத்தம் ஆறு பொருட்கள் இருக்கு. மின் கடத்தி, மின் காப்பு பொருள், குறுக்கு சட்டம் அப்படின்னு ஒரு ஆறு வகையான பாகங்களை பார்ப்போம். அந்த ஆறு வகையில நம்ம அடுத்தவ தொடர்வது என்னன்னு கேட்டால் மேல்நிலை மின் தொடர் நிலத்தடி முறை மின் பகிர்மானம், அதாவது இங்கிலீஷில் ஓவர் ஹெட் லைன் அண்டர் கிரவுண்ட். நம்ம இபிலேருந்து நமக்கு சப்ளை போடாமல் எப்படி வரும், ஓவர் ஹெட் லைனில் வரும். அப்படி பண்ண முடியாத இடங்களில் நிலத்தடி முறையில் என்ன செய்வோம், கொண்டுட்டு வரும். அந்த மேல்நிலை மின் தொடரில் வகைகள் இருக்கு, எப்படிலாம் கொண்டுட்டு வரலாம், அது எவ்வளோ நீளத்துக்கு வர்றத அப்படின்னு சொல்லி அதை வச்சும் கொண்டுட்டு வர வோல்டேஜ் வச்சு மூணு வகையாக செஞ்சுருக்காங்க, பிரிச்சுருக்காங்க. ஒன்று குறுகிய உயர் மின்னழுத்த பகிர்மானம், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். அது வந்து 50 கிலோமீட்டர் நீளத்துக்கு 20 கிலோ வோல்ட் குறைவாக உள்ள மின் பகிர்மானத்துக்கு இந்த குறுகிய மின்னழுத்த மின் பகிர்மானத்தை செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அடுத்தால நடுத்தர உயர் மின்னழுத்த பகிர்மானம், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன். 50 இதனுடைய அளவு என்னன்னா இது 50 கிலோமீட்டருக்கு மேலே 150 கிலோமீட்டருக்கு உள்ள அந்த இடத்துக்கு இந்த நடுத்தர உயர் மின்னழுத்த பகிர்மானத்தை பயன்படுத்திக்கலாம். இதனுடைய வோல்டேஜ் வந்து 20 கிலோவோல்ட் மேல உள்ள இந்த நீண்ட உயர் மின்னழுத்த பகிர்மானத்துடைய இதை கொண்டாந்துக்கலாம். அதுக்கு அதனுடைய வோல்டேஜ் எவ்வளவு கேட்டா 150 கிலோவோல்ட். இதை இங்கிலீஷ் சொல்லும் போது லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். அப்போ மின் பகிர்மானத்தை ஒரு இடத்துல இருந்து தொடர்ந்து கொண்டாடுறதுக்கு மூணு விதமான வகைகள் இருக்கு. ஒன்று குறுகிய உயர் மின்னழுத்த மின் பகிர்மானம், இன்னொன்று நடுத்தர உயர் மின்னழுத்த பகிர்மானம், மூணாவது நீண்ட உயர் மின்னழுத்த பகிர்மானம். இது மூணு மூணு அளவுல இருக்கு. இப்படி கொண்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா பாதுகாப்பு காப்பீடுங்கிறது ரொம்ப முக்கியம், அதாவது இங்கிலீஷ்ல கார்டனிங் சொல்லுவாங்க. இப்போ நீ ரோட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வயரு கீழே ஒரு தொட்டில் மாதிரி ஒரு பானா வடிவத்தில் கட்டிடுறோம், உனக்கே தெரியும் பார்த்தாலும் தெரியும். அது எதுக்காகனா ரொம்ப தூரம் கொண்டு போகும்போது மழை வெயில் புயல் இந்த மாதிரி அடிக்கும் போது என்ன ஆகும்னா கம்பி அறுந்து விழுந்துச்சுன்னு சொன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா அது பாதுகாப்புக்காக அந்த ஒரு மூணு கம்பி கடையில ஒரு பானா வடிவத்தில் அல்லது தொட்டில் வடிவத்தில் என்ன செஞ்சுப்போம்னா ஒரு கம்பி கட்டிப்பாங்க. அதுதான் இந்த கார்டனிங் பாதுகாப்பு காப்பீடு. அந்த பாதுகாப்பு காப்பீடு கேட்டால் ஒயர் அண்டு விழுந்தாலும் ரோட்லேயோ அல்லது யார் மேலேயும் விழாம ஷார்ட் சர்க்யூட் ஆகாம என்ன செஞ்சிடும், அந்த கம்பி மேலேயே விழுந்துடும். அதுக்கு பேர் கார்டனிங். அதனாலதான் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு 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 பர்டிகுலர் நீளத்துக்கு இடையில வந்து ஒரு பானா வடிவத்தில் மூணு கம்பி கடையில ஒரு குறுக்கு கம்பி கட்டிக்கிட்டே வருவாங்க, பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம வந்து மேல்நிலை மின் தொடரில் வகைகளாக என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதுல மேல்நிலை மின் தொடரில் ஏற்கனவே நம்ம மரக்கம்பம் அந்த கம்பங்கள் வகைகள்லாம் பார்த்தாச்சு. அதுல வந்து மின்காப்பு பொருள் மேல்நிலை மின் தொடரில் ஒரு பாகம் வந்து லைன் மின்காப்பு பொருள். லைன் மின்காப்பு பொருள் தான் கேட்டோம்னா இது வந்து மின்சாரத்தை கடத்தாது, மின்சாரத்தை கடத்தாததுக்கு பேர் தான் மின்காப்பு பொருள். மின்சாரத்தை என்ன செய்யாது, கடத்தாது, அதுக்கு பேர் மின்காப்பு பொருள்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரோடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பிகள்லேயும் ஒரு இன்சுலேட்டர் மூலமாக தான் கம்பியை கொண்டு போக முடியும். ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா குறுக்கு சட்டத்துலேயோ எங்கே பார்த்தாலும் ஒரு இன்சுலேட்டர் கண்டிப்பாக இருக்கும். கம்பியும் குறுக்கு சட்டமும் டைரெக்டாக தொடாது, அப்படி தொட்டால் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். இந்த கம்பிக்கும் குறுக்கு சட்டத்துக்கு இடையில என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு இன்சுலேட்டர் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் எந்த ஒரு லைனும் மின்கடத்தியும் செய்யாது போக. அதுல அந்த லைன் மின்காப்பு பொருள் இத்தனை ஆறு கிட்டத்தட்ட ஆறு வகைகள் இருக்கு. என்னெல்லாம் ஆறு வகைகள் இருக்கு என்னெல்லாம் பாரு. ஒன்று சொருகாணி வகை, பின் டைப் இன்சுலேட்டர். என்ன டைப், பின் டைப் இன்சுலேட்டர். அந்த படம் தான் இங்கே இருக்கு. இது நீ பார்த்தீங்கன்னா தெரியும் பின் டைப் இன்சுலேட்டர் இருந்தது இங்கே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பானா வடிவத்தில் ஒரு கார்டியன் பள்ளம், இந்த பள்ளத்துல தான் கம்பி என்ன செஞ்சிருவாங்கன்னா குறுக்கு சட்டத்துல தான் இது இணைக்கப்படும். இது 11 கேவிஏக்கு கீழே உள்ள வோல்டேஜுக்கு குறுக்கு சட்டத்துல இந்த பின் டைப் இன்சுலேட்டர் பொருத்திருப்பாங்க. இந்த காடி வழியாக தான் என்ன செய்யும்னா கம்பி கடத்தி வந்து என்ன செய்யப்படும், கடத்தப்படும், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடத்தப்படும். இது பின் டைப் இன்சுலேட்டர். அடுத்தது தொங்கல் வகை அல்லது வட்டத்தட்டு வகை சொல்லுவாங்க, தொங்கல் வகை அல்லது வட்டத்தட்டு வகை. இந்த தொங்கல் வகைங்கிறது தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டீரியல் எல்லாமே இன்சுலேட்டர் தான், ஒவ்வொன்றையும் பின் பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் என்னன்னா
இந்த போர்சிலின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல். இதுல வந்து நம்ம எரிச முடியாது, இதுல வந்து மின்சாரத்தை எரிச்சியாது கடத்தாது. இதுல பாத்தீங்கன்னா 11 kV, ஒவ்வொன்றும் 11 kV தாங்கக்கூடிய அளவுக்கு உள்ள இன்சுலேட்டர் தான் இருக்கு. இது வந்து பெரிய பெரிய டவர்கள், அதாவது ராட்சச டவர்னு சொல்லுவோம், அந்த ராட்சச டவர்ல இதுல என்ன ஆகுதுன்னா தொங்க விட்டுருப்பாங்க, கீழே தான் அதனுடைய மின்கடத்தி இழுத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல இருந்து. இது பேர் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர். தமிழ்ல சொன்னா தொங்கல் வகை அல்லது வட்டத்தட்டு வகை. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸ் போடலாம், இதை பூரா சேர்த்து வச்சிருப்பாங்க. இது ஒவ்வொரு வோல்டேஜுக்கு தந்தாலும் இதனுடைய அளவை என்ன செய்யலாம் குறைச்சிக்கலாம். இப்போ 333 kV ஒரு 10 இது இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவுல இருக்கும். இதுல வந்து இந்த அலாரம் இருக்கும், தீப்பொறி அலாரம் இருக்கும், ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா இந்த அலாரம் வந்து என்ன செஞ்சு ஆரம்பிச்சிடும், அடிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒவ்வொன்றும் மின் காம்பன், இது ஒரு மின் காம்பன், இது ஒவ்வொன்றும் திண்ணம், இதெல்லாம் மின் காம்பன் திண்ணம். இது வந்து சஸ்பென்ஷன் டைப் வட்டத்திற்கு வகை லைன் மின் காம்பன். இதெல்லாம் பெரிய பெரிய கேவியில ராட்சசத்தில் யூஸ் பண்ணக்கூடிய மின் காம்பன். இது வந்து மின் டைப், இது சஸ்பென்ஷன் டைப். இந்த சஸ்பென்ஷன் டைப் என்னன்னா மூணு விதமான வகைகள், ஒன்னு ஹேமெட் வகை, இன்னொன்று கூட்டு மூடி வகை, இன்னொன்று தகடு மற்றும் இணைப்பு வகை, 4 திரிப்பு வகை, 5 கூட்டு வகை, 6 இழுபடி வகை. இப்படி 6 வகையான டைப் இதில் என்ன செய்யுது நமக்கு இருக்கு. அதுல இந்த மூணு வந்து தொங்கல் வகையில் உள்ளது. திரிப்பு வகை, கூட்டு வகை, இழுபடி வகைங்கிறது தனி டைப், அது வேற வகை. இந்த இழுபடி வகையில நீ பார்த்தா ஸ்டே கம்பியில இழுத்து கட்டும் போது கீழே ஒரு பானா வடிவத்தில் ஒரு ஷேப்பா இருக்கும், இழுத்து கட்டிப்பாங்க, கம்பியை இழுத்து நிப்பாட்டுறதுக்கு இந்த இழுபடி வகையெல்லாம் செய்ய பண்ணுவோம் நிப்பாட்டு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இன்சுலேட்டர். அப்போ மேல்நிலை மின்கோடல இது ஒரு முக்கியமான பாகம். இந்த முக்கியமான பாகத்துல இத்தனை வகையான இன்சுலேட்டர் இருக்கு, ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு வகைகளுக்கு என்ன செய்யலாம், ஒவ்வொரு இடத்துக்கு தந்தாலும் இன்சுலேட்டர் செய்ய முடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இது வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இந்த தாடி வழியாக தான் வாங்குவோம். இந்த சஸ்பென்ஷன் டைப் பொறுத்தவரை கீழே மின்கடத்தை என்ன செய்யும் போகும். இதனுடைய மேல்நிலை மின்கோடல இதோட இந்த டாபிக் உரிய. அடுத்தது நம்ம பார்க்க போறது நிலத்தடி முறை, கேபிள். கேபிள் மூலமா மின்னோட்டத்தை செய்யலாம் கொண்டு போகலாம். அந்த கேபிள்ல தான், கேபிள் என்ன கேட்டா எந்த இடத்துல ஓவர் ஹெட் லைன் கொண்டு போக முடியாதோ அந்த இடத்துக்கு கேபிள் என்ன செய்யப்படும் பயன்படுத்தப்படும். அதாவது ஒரு சின்ன தெருவா இருக்கும், அதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க முடியாது, அல்லது மேல முடி கொண்டு போக முடியாது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கே பாதியாக இருக்கும். அப்ப கீழே வழியா கொண்டு போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல பள்ளம் நோக்கி பூமிக்கு அடியில கொண்டு போகக்கூடியதுதான் இந்த கேபிள் டைப். இதுல வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டா இது பாதுகாப்பு அதிகம். அதே நேரத்தில் ஏதாவது தீமை என்னன்னு கேட்டால், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா இதை தோண்டி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படும். ஓவர் ஹெட் லைனில் அப்படி இல்லை, அப்படி ஏதாவது ஃபால்ட் இருந்துன்னா கண்ணுக்கு என்ன செஞ்சிடும், இந்த இடத்துல ஃபால்ட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த அண்டர்கிரவுண்ட் கேபிளில் அப்படி என்ன செய்ய முடியாது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பாதுகாப்பு இதில் வந்து அதிகமாக இருக்கும், கண்ணுக்கு என்ன செய்யாது இது குறைகள் தெரியாது. இந்த படத்தில் மூணாவது பேப்பர், காகித காப்புடன் காரியம்
மூடப்பட்ட மின்வடம். அடுத்தால குறுக்கு இணைப்பு பாலிஎத்திலீன் மின்வடம். அடுத்தால பார்த்தா காகித காப்புடன் காரிய மூடப்பட்ட இரட்டை கவசம் மின்வடம். இதுல வந்து டபுள் லேயர், இரட்டை கவசம்னா ஒரு லேயருக்கு மேல இன்னொரு லேயர். அடுத்தால இப்படி நாலு அஞ்சு வகையான செஞ்சிருக்காங்க மின்காப்பு பொருளுடைய அடிப்படையில. அண்டர்கிரவுண்ட் கேபிள அஞ்சு வகையான செஞ்சிருக்காங்க பிரிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம பார்த்தது மின்னழுத்தத்தை வச்சு, ரெண்டாவது பார்த்தது மின் காப்பு அடிப்படை, மூணாவது பார்த்தது உள்ள உள்ள கம்பியினுடைய எண்ணிக்கையை வச்சு, உள்ள உள்ள கம்பியினுடைய எண்ணிக்கை. இப்ப அண்டர்கிரவுண்ட் கேபிள் பார்த்தீங்கன்னா சீவி பார்த்தா அதுல ஒரு மின்கா ஒரு கம்பி இருக்கும், அல்லது ரெண்டு கம்பி இருக்கும், அல்லது மூணு கம்பி இருக்கும், அல்லது நாலு கம்பி இருக்கும், அல்லது மூன்றரை கம்பி இருக்கும். இப்படி எந்த இடத்துக்கு என்ன வோல்டேஜுக்கு வேணும், எந்த அளவுக்கு ஆம்ப்ஸ் போகுதுங்கிற பொறுத்து அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கேபிளை பிரிச்சிருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், இப்போ வந்து மின் பகிர்மானங்கிற பாடத்துல மின் பகிர்மானம் எங்கேருந்து எங்க வரைக்கும் போகுதுங்கிறத போன படத்துல பார்த்தோம். அதுல என்னென்ன பயன்படக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்த்தோம். அதுல மின் கடத்தி, மின்காப்பு பொருள், அப்புறம் இது வந்து அண்டர்கிரவுண்ட் கேபிள் வழியாக கொண்டு போகக்கூடிய ஒரு வகைகளில் மூணு வகைகள் பார்த்தாச்சு. மின்னழுத்த அளவு, அதில் மின்காப்பு, கம்பியினுடைய எண்ணிக்கை, இதுதான் அண்டர்கிரவுண்ட் கேபிள். இது வந்து எங்கே கொண்டு போகிறோம், மேலே ஓவர்களை கொண்டு போக முடியாத ஒரு சில இடங்களுக்கு இந்த அண்டர்கிரவுண்ட் கேபிள் தான் என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். இதிலோட இந்த பாடத்தினுடைய ரெண்டாம் பகுதியோட இந்த முதல் பாடம் என்ன செய்து முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன செஞ்சுக்கலாம், நீ ஃபோனில் கட்டிக்கலாம். மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்னன்னு கேட்டால், நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸை பார்க்கறது இல்லை. தயவு செய்து ஆன்லைன் கிளாஸை நாங்கள் கொடுக்குற லிங்கை நீ ஆன் பண்ணி பார்த்துட்டு அதை நோட்டில் குறித்து வச்சு கண்டிப்பாக தேதி போட்டு எழுதி வச்சுக்கிடுங்க. அப்படி எழுதி வச்சாதான் பின்னாடி நமக்கு வந்து என்ன செய்யும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஹோம்ஒர்க் மாதிரி கேட்டாங்கன்னா அதை நம்ம கொடுத்துக்கிடலாம். தயவு செய்து அதை என்ன செஞ்சிடு, நீ எழுதி வச்சிரு. தேங்க்யூ. I'm going to go to the next one.